ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகாஷ் கேமிங் தமிழ். ஸோ நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அஞ்சு சூப்பரான அட்வென்ச்சர் கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்த கேம்ஸ் நீங்கள் ஆர்டர் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், அங்கேயும் லிங்க் இருக்குது. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கொடுக்குற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுங்க. அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற கேமோட பேர் பார்த்தீங்கன்னா ரைமன் அட்வென்ச்சர். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். ஸோ இந்த கேமோட கான்செப்ட்னா பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் டெக் அங்கே இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம அதை சேவ் பண்ணணும், அதான் அந்த கேமோட கான்செப்டாக வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கேம் பார்த்தாலும் நிறைய இடத்த பார்த்தா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கேம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த கேம் நம்ம கொடுத்துருக்க பேக்ரவுண்ட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. அங்கே பாருங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 55+ புது புது கேரக்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த கேரக்டர்லாம் நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். 200+ பார்த்தீங்கன்னா புது புது லெவல்ஸ் வேறு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த அப்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 லெவல்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிராஃபிக்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கலர்ஃபுல்லான ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம் ஆஃப்லைன் ஆடணுமா, ஸோ அந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கேம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற கேமோட பேர் பார்த்தீங்கன்னா மேஜர் மெகம் 2. ஸோ கேமோட பேரை கரெக்டாக தான் சொல்கிறேன் நினைக்கிறேன். ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேமு. ஸோ அந்த கேமோட கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஸோ நீங்கள் மேஜர் மெகம் சொல்லிட்டு பார்ட் 1 நீங்கள் ப்ளே பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை கண்டினியூட்டி தான் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வச்சிருக்காங்க. ஸோ 2 பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டு கூட வெக்கேஷன் வந்திருப்பாரு. ஸோ அப்போ பார்த்தா நிறைய வில்லன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ 3 பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டை கடத்திடுவாங்க. ஸோ கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி காப்பாற்றுறது, அந்த வில்லன்ஸ்லாம் எப்படி டிஃபீட் பண்ணுறாரு, அதான் கேமோட கான்செப்டாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க நீங்கள் ஓவர் கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எபிக் பாஸ் வருவாங்க. ஸோ அவங்களாம் டிஃபீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ அந்த கேமோட கிராஃபிக்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனான கிராஃபிக்ஸ் தான். ஸோ அந்த கேம் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இன்ஸ்டன்ட்டாக ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம் நீங்கள் ட்ரை பண்ணுமா, ஸோ அந்த கேமை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேஜர் மேகம் 1 எத்தனை பேர் ப்ளே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் சொல்லி பண்ணுங்கள். ஸோ நம்ம தேர்டாக பார்க்க போகிற கேமோட பேர் பார்த்தீங்கன்னா மிராக்குலஸ் லேடி பக் ரன். ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ரொமான்ஸ் கேமு. ஸோ ரொமான்ஸ்ன்னு சொன்னோடனே நீங்கள் நினைக்கிறதுல எதுவுமே இருக்காது இல்லை கேமில். ஸோ பேருக்கு தான் ரொமான்ஸ்னு வச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸை பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ்னு சொல்ல முடியாது, ஒரு அனிமேஷன் சீரிஸை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கேம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அனிமேஷன் சீரிஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஸோ அதில் கொடுத்த கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சப்வே சர்ஃபர்ஸ் டெம்பிள் ரன் கேம் இருக்குது பார்த்தீங்களா, அதேமாரி கான்செப்ட் தான். பட் ஆனால் இதில் கொஞ்சம் ஆக்ஷன் அட்வென்ச்சரை மிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெரி ஓடி காயினை பிடிச்சி மட்டும் இல்லாமல் பார்த்து நிறைய எபிக் பாஸ்லாம் வருவாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தா நீங்கள் டிஃபிட் பண்ணுற மாதிரி கேமில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பார்த்தா கேம் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ இந்த கேமோட கிராஃபிக்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டெம்பிள் ரன் சப்வே சர்ஃபர்ஸ்லாம் ஆடி ரொம்பவே போர் அடிச்சிச்சா, ஸோ இந்த கேமை ட்ரை பண்ணுங்கள். இந்த கேமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம செகண்டாக பார்க்க போகிற கேமோட பேர் பார்த்தீங்கன்னா லீகோ நிஞ்சாகோ ஷேடோ ஆஃப் ருனி. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஸ்டோரி பேஸ்ட் கேமு. நிஞ்சாகோ சீரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம் பார்த்தா இந்த ஷேடோ ஆஃப் ருனி தான். இந்த கேமோட கான்செப்ட்னா பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இதில் பார்த்தா நம்ம சாம்பராயாக இருப்போம். ஸோ நம்மளோட மெமரி பார்த்தா இரேஸ் ஆகிடும். ஸோ நம்மளோட மெமரி எப்படி திருப்பி ரீகெயின் பண்ணிட்டு, ஸோ டாக் சாம்பரை சொல்லிட்டு நிறைய பேர் எனிமிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் அந்த டிஃபீட் பண்ணணும், அதான் கேமோட கான்செப்டாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த கேம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியில் இருக்குது. ஸோ அந்த ஸ்டோரியை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சிருக்காங்க. ஸோ லீகோ கேம்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்னே சொல்லலாம். இது ரொம்ப பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்டோரி லைன்ல கிராஃபிக்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக வச்சிருக்காங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு பெய்ட் வெர்ஷன் கேம் தான். ஸோ பே சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 420 கொடுத்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ லிங்க் வேணும்னா கேளுங்க, தனியாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது. இல்லை நீங்கள் பெய்ட் வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் ப்ளே ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக நம்பர் 1 பொசிஷன் பிடிச்ச கேமோட பேர் பார்த்தீங்கன்னா ஹால் சர்வைவல் எவால்ட். ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஓப்பன் வேர்ல்ட் சர்வைவல் கேம். ஸோ அந்த கேமோட கான்செப்ட்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஏஜ் காலகட்டத்தில் இருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா காட்டுவாசியில் இருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைம்லைனில் இருப்போம். ஸோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாடர்ன் டைம் ஏஜ் பார்த்தா நம்ம வந்து எவால்ட் ஆகணும். ஸோ அதான் அந்த கேமோட கான்செப்டாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பிசி, PS4, எக்ஸ்பாக்ஸ், கன்சோல் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமே தான் கேம் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் பார்த்தீங்கன்னா கேமுக்கு ரொம்பவே தேவைப்படுது. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, என் ஃபோனுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேக் அடிக்குது. ஸோ என்னோட கிராம் பார்த்தீங்கன்னா 6 GB ரேம் தான் என் ஃபோனோட ரேம். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா லேக் அடிக்குதுன்னா அப்போ 2 GB, 4 GB ரேம் இருக்கிற செல்லாம் எந்த மாதிரி லேக் ஆகும்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துங்க. ஸோ அந்த கேமோட கிராஃபிக்ஸ் அந்த கேம் ப்ரைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. உடனே லோ எண்ட் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கேமில் வரப்போ ஆடு தான் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஓவர ஆடு வருது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேம் நீங்கள் ஆடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஆடுக்குள்ள வந்துருது. ஸோ அந்த ஆடை கொஞ்சம் கட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் கேம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெஸ்ட் சர்வைவல் கேம் நீங்கள் மொபைல் ஆடினா, ஸோ இந்த
கேமை ட்ரை பண்ணுங்க, ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தோம்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம் ஒன்லி டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கு, ஸோ செக் பண்ணிட்டு அந்த கேம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ அந்த அஞ்சு கேம்ல எந்த கேம் உங்களுக்கு பிடிச்சு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஸோ வீடியோட தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்டேட் கொடுக்குற பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுச்சுங்க, அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I have a dream, that's all I need. I'll make it happen with some work and belief. Know what I want, so I'll take